Hello guys, welcome to Andrew's ATL e-logger. In this video, you will see the most important keyword is internal pull-up. You will see the pin mode. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல பர்சனலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நீங்களால பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கான்செப்ட்க்கே வந்துடும் டைரெக்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இதை பார்த்துட்டீங்கன்னா ஆர்டினோ போர்டு, ஆர்டினோ போர்டில் பின் நம்பர் டூவை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பின் நம்பர் டூக்கு ஒரு கிரவுண்டுங்கிற சிக்னலை தான் நான் இப்போ பாஸ் பண்ண போறேன். அதோட ரெஸ்பான்ஸ் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு எல்இடியில் பின் நம்பர் 13 எல்இடியில் பார்க்க போறேன். இப்போ ஜஸ்ட் நான் சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கு, நான் என்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஏன்னா நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஜீரோங்கிற ஸ்டேட் போகணும், நான் ஜீரோவை ரீட் பண்ணால் எனக்கு எல்இடி ஆஃப் தான் ஆகியிருக்கணும். ஆனால் இங்கே எந்த ஆப்ஷனுமே நடக்கலை. ஆனால் நான் இப்போ கோடை நீங்கள் கோடை பாருங்கள், தெரியும். கோடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பின் மோட் பின் நம்பர் 2 ஜஸ்ட் இன்புட் அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இன்புட் அண்டர் ஸ்கோர் ஃபுல் அப்னு ஒரு வேர்டை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் அப் முக்கியமான கமாண்டு. ஸோ இந்த கமாண்ட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா பின் நம்பர் 2 எப்போவுமே ஹை ஸ்டேட்டில் தான் இருக்கும். இப்போது நீங்கள் இது வரைக்கும் உள்ள கோடிங்கை பார்த்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டில் 0 அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இருக்குது. நான் சீரியல் மானிட்டரில் உங்களுக்கு பார்க்க முடியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புல்லப் பண்ணிட்டேன். புல்லப் பண்ணால் பின் நம்பர் 2 வந்து டிஃபால்ட்டாக ஹை ஸ்டேட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம புஷ் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஜீரோங்கிற ஸ்டேட்டை பின்னு ரீட் ஆகும். நான் சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ ஹை ஸ்டேட்டில் இருக்கு பாருங்கள் பின் நம்பர் 2, அதோட ஸ்டேட்டை வந்து நான் இங்கே ரீட் பண்ணுறேன். இப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், எல்இடி ஆன் ஆகுது, எனக்கு இன்புட் 0 ஸ்டேட் அப்படிங்கிறது. இப்போ பட்டன் ரிலீஸ் பண்ணுறேன், எனக்கு ஹை ஸ்டேட் வருது. அட் த சேம் டைம் நான் இதை வந்து ஜஸ்ட் வெறும் இன்புட் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாகவே அது 0 ஸ்டேட்டை மட்டும்தான் லோட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்ன தான் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த 2 அதாவது 2 அப்படிங்கிற பின் வந்து ஹை ஸ்டேட்டுக்கு வராது. இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களோட சென்சார் ரீட் பண்ண வேண்டிய வேல்யூ 0, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஆர் சென்சார், அந்த ஐஆர் சென்சார் உங்களுக்கு ஆர்டினோக்கு சென்சிங் பண்ணும்போது 0ங்கிற இன்புட் கொடுக்குது, மற்ற நேரங்களில் அது ஹையாக தான் இருக்கணும், அந்த பின் வந்து ஹையாக கன்சிடர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்னல் இன்புட்டை கூட நீங்கள் புல்லப்போ நீங்கள் கொடுத்துட்டே ஆகணும். அப்படி கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த பின் ஹை ஸ்டேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிளாக சொன்னாச்சுன்னா ஐஆர் சென்சாரை பின் நம்பர் 2 கனெக்ட் பண்ணுறீங்க, ஐஆர் சென்சார் சென்ஸ் பண்ணும்போது பின் நம்பர் 2 0ங்கிற ஸ்டேட்டை ரீட் ஆகணும். ஒருவேளை சென்ஸ் ஆகாத நேரம் டிஃபால்ட்டாகவே ஹை ஸ்டேட்டை ரீட் ஆகணும்னா நீங்கள் இன்புட் அண்டர்ஸ்கோர் புல்லப்னு நீங்கள் கொடுத்தாலே போதும். அப்போ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் ஒரு ப்ராப்பராக அந்த 0ங்கிற ஸ்டேட்டை ப்ராப்பராக ரீட் ஆகாமல் இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம புல்லப்பை பற்றி படிக்கிறது. இதே இதை திங்கர் கார்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். நான் ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ணல, ஒரு பின்ன வந்து இன்புட்டா கான்ஃபிகர் பண்ணிருக்கேன், இன்னொரு பின் அவுட்புட்டா கான்ஃபிகர் பண்ணிருக்கேன், அந்த பின்ன ரீட் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறமா அந்த ரீடிங்கோட ஸ்டேட்டை பொறுத்து அந்த எல்இடி ஆன் ஆஃப் பண்றேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. பட் இதை வந்து நீங்க திங்கர் கார்டில் பண்ணி பாத்தீங்கன்னா புல்லப்போட அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா கிடைக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு விஷயங்களை, அதாவது வேறு கமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.